ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ&கோ லைவ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு மூணு வெங்காயம் இது போல் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வந்து காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை வந்து கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடலாம். நம்ம கடாயில் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்து வறுத்துருங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து நம்ம வறுத்து அடிச்சு இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுட்டு ஆயில் வந்து வச்சுக்கிறோம். ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் சொன்னதில் மூணு வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டு தக்காளி. நெக்ஸ்ட்டு நாலு பல் பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு, தேங்காய். தேங்காய் வந்து நம்ம அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை. தேங்காய் மட்டும் அப்படியே வச்சு வைங்க. இதை வந்து நம்ம நல்லா வதக்கிப்போம். ஆயில் வந்து இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினோடனே இது அப்புறம் கடலைப்பருப்பு, தேங்காய், இது மூணுத்தையும் வந்து நம்ம போட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறான அரைச்சி எடுப்போம். ஃபஸ்ட் ப்ராசஸ்ஸாக வந்துட்டு மிக்சியில் அரைக்கணும்னு சொன்னேன்ல, நம்ம வந்து கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் தேங்காய், இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வந்து இப்போ கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம இது வறுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளிலாம், இதையும் வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி அரைச்சிப்போம். இப்போ வந்து நம்ம இந்த பதத்தில் வந்து குறை குறைனு வந்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த பாருங்கள் இது போல் இருக்கணும் நம்ம அரைக்கிறப்போ. உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு புளி வந்து சேர்த்துக்கோங்க இதில். இப்போ இதையும் வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது சூப்பராக வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சியில். இது சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பேன். நெக்ஸ்ட் கடாயில் வந்து கருவேப்பிலையும் கடுகும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபியோட டேஸ்ட்டை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான ரெசிபியில், டக்கரான ரெசிபியில் உங்களை வந்து நான் சந்திக்கலாம். இது இருக்கு, டாடா பாய்.